Second chapter, numbers and sequences, exercise 2.7. Ala first question paakla. Which of the following sequences are in GP? Kodutirukra sum la enda sum vandu GP la irukku appdin ketrukanga. First question, 3, 9, 27, 81, etc. appdin kodutirukanga. Idhila GP ல இருக்கா இல்லையா அப்படினு எப்படி செக் பண்ணுவீங்க அப்படினா T2 by T1 equal to T3 by T2 equal to இதுல 4 டம்ஸ் கொடுத்ததால அடுத்து கண்டுபிடிக்கணும் T4 by T3 இது ஈக்குவலா இருக்கா அப்படினு செக் பண்ணு ஈக்குவலா இருந்தா GP ல இருக்குன்னு அர்த்தம் சரியா என்னது இந்த T2 by T1, T3 by T2 எல்லாம் அப்படின்னா ரேஷியோ கண்டுபிடிக்கிறது சரியா ஜிபி ல காமன் ரேஷியோ எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா செகண்ட் டேர்மா ஃபர்ஸ்ட் டேர்மால டிவைட் பண்ணி கண்டுபிடிப்போம் சரியா இப்போ இது எல்லாம் ஈக்குவல் நம்பரா வருதா ஈக்குவல் வேல்யூல வருதா அப்படின்னு செக் பண்ணும் சரியா T2 என்ன 9 9 by T1 3 equal to T3 27 T2 9 equal to T4 81 by T3 27 இப்போ இத கேன்சல் பண்ணலாம் 3 3s are 9 வரும் இந்த இடத்துல கேன்சல் பண்ணா 9 and 27 கேன்சல் பண்ணா 3 9s are 27 அதே மாதிரி 27 81 கேன்சல் பண்ணா 3 times வரும் எல்லாமே என்னவா இருக்கு ஈக்குவலா இருக்கு ஆர் வந்து 3 இல்லையா எல்லாமே ஈக்குவலா இருக்கிறதால ஆன்சர்ல எப்படி எழுதணும் அப்படின்னா த கிவன் சீக்வன்ஸ் ஆர் இன் ஜிபி அப்படின்னு எழுதணும் இந்த சம் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ் செகண்ட் சம் 4, 44, 444, 4,444, etc. அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் சம் மாதிரியே தான் ஆர் ரேஷியோ காமன் ரேஷியோ கண்டுபிடிக்கணும் எல்லாம் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணணும் T2 by T1 ஈக்குவல் டு T3 by T2 ஈக்குவல் டு T4 by T3 ஆர் ஈக்குவல் டு T2 என்ன 44 by T1 4 ஈக்குவல் டு T3 444 by T2 44 ஈக்குவல் டு T4 4444 டிவைடட் பை T3 444 இதெல்லாம் ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணணும் இதுக்கு கேன்சல் பண்ணலாமா 11 times வரும் இங்க அதே மாதிரி இந்த இடத்துல வந்து 4 கேன்சல் பண்ணும்போது இங்க என்ன வரும் 11 4s are 44 இங்க வந்து 111 வரும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா திருப்பியும் 111யும் 11யும் கேன்சல் பண்ணா 10.09 வரும் இதை வந்து கேன்சல் பண்ணா 111 வரும் இங்க 1111 வரும் இதை கேன்சல் பண்ணா என்ன வரும்னா 10.009 வரும் சரியா அதனால ரேஷியோ எப்படி இருக்குன்னா வேற வேறையா இருக்கு அதனால இங்க வந்து ஆர் ஈக்குவல் டு 11 அதாவது நாட் ஈக்குவல் டு போடணும் எல்லாமே எப்படி இருக்கு சேமா இல்லை அதனால நாட் ஈக்குவல் டு போட்டுட்டு லாஸ்ட்ல என்ன எழுதணும் அப்படின்னா த கிவன் சீக்வன்ஸ் ஆர் நாட் இன் ஜிபி அப்படின்னு ஆன்சர் எடுத்து எழுதணும் தேர்ட் சம் 0.5, 0.05, 0.005 எக்ஸெட்ரா அப்படின்னு கொடுத்துருக்கேன் இப்போ காமன் ரேஷியோ கண்டுபிடிக்கணும் ஆர் ஈக்குவல் டு T3
T2 by T1 equal to T3 by T2. R equal to T2 என்னது 0.05 by 0.5 equal to T3 0.005 by T2 0.05. இப்போ நம்ம வந்து அப்படியே கேன்சல் பண்றது கொஞ்சம் கஷ்டம். அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்க ரெண்டு நம்பர் இருக்கு இல்லையா, அதனால 100 மல்டிப்ளை பண்ணும், 100 மேலையும் கீழையும், அதாவது நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் 100 மல்டிப்ளை பண்ணும். சரியா, இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர்ஸ் இருக்கு, அதனால நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் 1000 மல்டிப்ளை பண்ணும். அப்பதான் அந்த பாயிண்ட் ரிமூவ் ஆகும். சரியா, இப்போ R equal to 0.05 into 100 by 0.5 into 100 equal to 0.005 into 1000 by 0.05 into 1000. இங்க என்ன ஆகும் அப்படின்னா, இங்க ரஃப்ல போடுறேன் பாருங்க, 5 இருக்கு, 5 போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த இடத்துல 2 0 போடணும். போட்டுட்டு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கிறதால ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து 2 நம்பர் தள்ளி டாட் வைக்கணும். அப்போ என்ன ஆகும்னா, இந்த இடத்துல 5 மட்டும்தான் வரும். சரியா, அதை தான் இங்கே எழுதணும். இங்கே டினாமினேட்டில் பாருங்கள், 5 எழுதிக்கணும். 5 எழுதிட்டு 100 மல்டிப்ளை பண்ணுறோம் இல்லையா, அதனால 2 0 போட்டுடணும். இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 நம்பர் தான் இருக்குது, அதனால் ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து பாயிண்ட் வைக்கும்போது ஒரே நம்பர் தான் வரும், வைக்கணும். இங்க கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன வரும், இங்க 50 வரும். சரியா, இது புரியுதா? அதே மாதிரி இந்த இடத்துல இங்க என்ன ஆகும்னா, 5 வரும், டிவைடட் பை டினாமினேட்டர்ல 5 பக்கத்துல 3 0 போட்டுட்டு 2 நம்பர் தள்ளி டாட் வைக்கும்போது இந்த 2 0 கேன்சல் ஆகிடும், 50 வரும். சரியா, இப்போ நாம கேன்சல் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா, இப்போ கேன்சல் பண்ணா இங்க என்ன வரும், 1 வரும். இங்க 10 டைம்ஸ் 10 × 5 = 50, 1 × 5 = 5 வரும். அதே மாதிரி இந்த இடத்துலயும் சேமா வரும், 1/10 வரும். 1/10 என்ன மீனிங்னா 0.1, 1 ஐ 10 டிவைட் பண்ணா 0.1 வரும். இங்கேயும் 0.1. ஆர் சேமா இருக்கிறதால ஆன்சர்ல என்ன எழுதணும் அப்படின்னா, த கிவன் sequence is in GP அப்படின்னு எடுத்து எழுதணும். இந்த சம் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஃபோர்த் கொஷின், 1/3, 1/6, 1/12 etc. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரேஷியோ, காமன் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கணும், T2/T1 = T3/T2. சேமா இருக்கான்னு பார்க்கணும். R equal to T2ன்றது என்ன, 1/6 by T1 1/3 equal to T3 1/12 by T2 1/6. எப்படி கேன்சல் பண்ணோம் அப்படின்னா, ஃப்ராக்ஷன்ல டிவைட் இருக்கும்போது இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் இருந்ததுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, 1/6 போட்டு இங்க டிவைட் இருக்கு இல்லையா, அதை வந்து இன்ட்டு போட்டுருவோம். மல்டிப்ளை போட்டுட்டு டினாமினேட்டரில் இருக்கிற ஃப்ராக்ஷனை அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாற்றணும். 1/3 என்ன பண்ணணும்னா 3/1 வரும். 3/1 போடலாம், வெறுமனை 3 மட்டுமே போடலாம், டினாமினேட்டரில் 1 போடணும் அவசியம் கிடையாது. அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி 1/12 × 6 வரும். இப்போ கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணும்போது என்ன வரும், 2 3 = 6 இங்கே வரும். இந்த இடத்துலையும் 2 6 = 12 வரும். அப்போது காமன் ரேஷியோ என்ன வரும் அப்படின்னா, 1/2 வரும். இந்த இடத்துலையும் 1/2. காமன் ரேஷியோ சேமாக இருக்கிறதால இங்கே என்ன எழுதணும் அப்படின்னா, ஆன்சரில் த கிவன் சீக்வன்ஸ் is in
ஜிபி அப்படின்னு எழுதும். இந்த சம் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஃபிஃப்த் கொஸ்டின், 1, -5, -25, -125 எக்ஸெட்ரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் காமன் ரேஷியோ ஆர் எப்படி கண்டுபிடிக்கணும்? T2/T1 = T3/T2 = T4/T3 இது ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். சரியா? ஆர் ஈக்குவல் டு T2 எவ்வளோ? -5/T1 = T3/25/T2 எவ்வளோ இருக்கு? -5 = T4 -125/T3 என்ன இருக்கு? 25. ஆர் ஈக்குவல் டு, இப்போ கேன்சல் பண்ணும், இந்த இடத்துல -5 தான் வரும். -5 ஒன்னால டிவைட் பண்ணா அதே தான் வரும். இங்கே வந்து கேன்சல் பண்ணா இங்க என்ன வரும்னா 5 times வரும். இந்த மைனஸ் வந்து மேலே போயிடும், அப்ப என்ன வரும்? -5. இங்கேயும் கேன்சல் பண்ணா 5 times வரும், -5 தான் இதுலயும் வரும். சரியா? ஆர் அதாவது காமன் ரேஷியோ எல்லாமே ஈக்குவலா இருக்கிறதால ஆன்சர்ல என்ன எழுதணும்? த கிவன் சீக்வன்ஸ் இஸ் இன் ஜிபி அப்படின்னு எடுத்து எழுது. இந்த சம் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? சிக்ஸ்த் கொஸ்டின், 120, 60, 30, 18 எக்ஸெட்ரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காமன் ரேஷியோ ஆர் ஈக்குவல் டு T2/T1 = T3/T2 = T4/T3 இதை தான் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஆர் ஈக்குவல் டு T2 எவ்வளோ? 60 by T1 120 ஈக்குவல் டு T3/30 by T2 60 ஈக்குவல் டு T4 எவ்வளோ? 18 by T3 30 கேன்சல் பண்ணலாமா? இப்போ 00 கேன்சல், 6 12 கேன்சல் பண்ணால் 2 times வரும், மேலே 1 time இருக்கும். இங்கேயும் 00 கேன்சல், 1 3 3 2 3 6 இங்கே 3 கேன்சல் பண்ணும், 6 கேன்சல் பண்ணலாம், 3 6 18 5 6 30 அப்போ இங்கே என்ன வரும்? 1/2 = 1/2 இது ரெண்டும் ஈக்குவலாக வருது 1/2, இது நாட் ஈக்குவல். சரியா? எல்லாமே சேமாக வரல, இங்கே 3/5 வரும், அப்போது நாட் ஈக்குவல் இங்கே. அதனால் 1 ஈக்குவலாக வரலனாலும் என்ன தான் எழுதணும் அப்படின்னா, த கிவன் சீக்வன்ஸ் இஸ் நாட் இன் ஜிபின்னு எழுதணும். எல்லாமே ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் இட் இஸ் இன் ஜிபின்னு எழுதணும். ஒன்று ராங்காக இருந்தாலும், ஆன்சர் வேறையாக இருந்தாலும் இட் இஸ் நாட் இன் ஜிபி தான் எழுதணும். சரியா? இந்த சம் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? செவன்த் கொஸ்டின், 16, 4, 1, 1/4 எக்ஸெட்ரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காமன் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கணும்? T2/T1 = T3/T2 = T4/T3 இதெல்லாம் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணும். T2 எவ்வளோ? 4/T1 = T3/1 = T4 = T4/1/4 = T3/1 இப்போ கேன்சல் பண்ணலாமா? 1 4 4 4 4 16 இந்த இடத்துல அப்படியே தான் வரும். இங்கே வந்து 1/4 ஒன்னால் டிவைட் பண்ணால் சேம் 1/4 தான் வரும், எல்லாமே 1/4 தான் வரும். எல்லாம் ஈக்குவலாக இருக்கிறதால, காமன் ரேஷியோ சேமாக இருக்கிறதால ஆன்சரில் என்னன்னு எழுதணும்? த கிவன்
sequence or is in GP அப்படின்னு எழுதணும். இந்த சம் புரிஞ்சதா ஸ்டூடெண்ட்ஸ்?